பாருங்க, நீங்க தேய்ச்சிங்கன்னா ஷாம்பு போட தேவையில்ல, அதுவே ஷாம்பாக வந்து இருக்கிறது. கண்ணை முடிக்கணும், படக்கூடாது. கண்ணில் ஷாம்பு போமா லூசா? ஒரு 12-15 நிமிஷம் ஆயிருக்கும். நல்ல ரிசல்ட் கிடைக்குது. எல்லாமே பிளாக் ஆயிருச்சு. இவர்கிட்ட இங்கேயும் கொஞ்சம் ஊத்திடுச்சு. இங்கே அவருங்க கழுத்துலையும் ஊத்தி பிளாக், ஒயிட் கலர் வந்து இப்போ கொஞ்சம் கிரீன் கலர் வந்து. ஏ போதும், நீ மட்டும் கொல கொலான்னு இழுத்துட்டு இருக்க. நீ ஹேருக்கு மட்டும்ட்டு ஹெட்டுக்கும் சேர்த்து ஆகணும். ஓகே, நிசாவோட வேண்டுகோளுக்கு என்னங்க, இதை பிரிச்சே ஆகணும் அப்படின்ட்டு, அதனால பிரிச்சிருவோம் இதை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாரும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. நான் இப்போ யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த ரிவ்யூவை போட போகிறேன். பாருங்க, இப்போ யூஸ் பண்ண போகிறேன் ஹேர் கலர் ஷாம்பு. இந்த ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து, ஓ அன்பாக்சிங் பண்ணுறேன். இந்த ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து, ஃபஸ்ட்டு தலையில் முடியல எந்த அழுக்கும் இல்லாமல் ஷாம்பை போட்டு வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரை ஆகிடணும் ஹேர். அதுக்கப்புறம் ஹேரில் மட்டுமா இல்லை ஹேரில் மட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறமா, அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் தலையை ஷாம்பெல்லாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, கழுவியாச்சு. இப்போ நான் இதை வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பண்ணுவோம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் எல்லாருமே தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இதுதான் இந்த ஹேர் ஆயில். ஓகேங்களா, ஜஸ்ட் 5-10 மினிட்ஸ் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஆமாம், 5-10 மினிட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர்லாம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே பாப்பமா, ஓகே யூஸ் பண்றது பாப்பமா. அது பீங்க மத உள்ள பாட்டில் பிரிச்சுக்கலாம், யூஸ் பண்ணல எப்படி இருக்கு, யூஸ் பண்ணல பிரிச்சுக்குவோம். சரி, ஓகே வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, நிசாவோட வேண்டுகோளுக்கு என்னங்க, இதை பிரிச்சே ஆகணும் அப்படின்ட்டு, அதனால பிரிச்சிருவோம் இதை. பேக்கிங் எல்லாம் பக்கா பேக்கிங்க. உங்களுக்கு கீழே ஊத்துறதோ இது பண்றதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்பா சரியான பேக்கிங் நிசா. எப்படி இருக்கு பாத்தியா, ஓபன் பண்ணலாமா? பண்ணுங்க. ஏன்னா யூஸ் பண்ணாம வீடியோ போடக்கூடாது, யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ போடுவோம். ஓகே, இதுல என்ன இருக்கு அப்படின்னா வந்து, இந்த மூடி அது கவர், கை கவர் அச்சி உள்ள போடுறீங்களே. இரு, இதுதான் பாட்டில். இது வந்து மூடி, மேலே நேச்சுரல் பிளாக் கலர். இந்த மூடியை ஓபன் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ணோம்னா வரும்னு நினைக்கிறேன். அதை நம்ம தடவி பார்க்கையில் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ அமுக்கணும்னா பஸ்க்கு அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சிக்கலாயிரும். ஓகே, ஒரு கவரும் கொடுத்துருக்காங்க கையில். அந்த என்னென்ன இருக்குன்னா, ஒரு கவர் இல்லை, இரு எல்லாத்தையும் அனுப்பிச்சிடும். ஓ பரவாயில்ல, 2-3 தடவை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இருப்பப்பா இருப்பப்பா, இது எதுக்கு ஒரு சின்ன மூடி கொடுத்துருக்காங்கன்னா, யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இல்லை ஷாம்பு கீழே வழியாமல் இருக்க லாக் பண்ணிக்கலாம். தெரியாமல் அமுத்தினா கூட ஷாம்பு வெளியில் வராது. சரி, ஓகே, அதுக்கு மேலே இந்த மூடியை போட்டுக்கலாம். அது பெயிண்ட்டை கொடுங்க, அந்த கவரை பிரிங்க. ஒன்று இது என்னன்னு தெரியல, இது எப்படி யூஸ் பண்ணணும்? நீங்கள் கவரை பிரிங்களேன், அதை அதை பிரிங்களேன், அதை ஓப்பன் பண்ணுங்களேன். அதில் கை விரல் இருக்கு பாருங்களேன், கைக்குள்ளே விடுங்களேன். 2 கவர் இருக்கு, ஒன்றுல ஓகேவா? புரிஞ்சிச்சு. கை க்ளோஸ் பேப்பர்ல ஆனா. ஓகே ஓகே ஓகே, இதுலேயே 10-20 தடவை யூஸ் பண்ணுறதுக்குள்ளதான் இருக்குது.
ஓகேவா, கரெக்டா வந்துச்சா? ஆ, இப்ப அப்படியே ரெண்டு கையில போட்டு நல்ல ஹேர்ல அப்படி பண்ணிக்கிறதுக்கு. ஓ சரி சரி சரி. ஓ சரி சரி சரி. அப்ப இதுல ரெண்டு தரிக்கு ஒண்ணு மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம். ஒண்ணு அப்புறமா யூஸ் பண்ணுவோம். மொத்தம் வந்து ஒரு அஞ்சு பேக் வந்திருக்கு. அஞ்சு இதுல பத்து க்ளோஸ் இருக்கு. ஆமா தானே? நீங்க இப்ப ஒண்ணு ஓபன் பண்ணிட்டீங்க. ஓகே சரி. அப்புறம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு அதையும் பார்ப்போம். ஓகே இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இது 3 இன் 1 இப்ப நான் யூஸ் பண்ண போறேன். கேர்ள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், பாய்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதானே? ஆமா. மென் வுமன் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணலாம். 3 இன் 1 என்னன்னா ஹேர் கலர், ஷாம்பு, கண்டிஷனர். இது மூணுத்துக்கும் யூஸ் பண்ணி மூணுத்துக்குமே யூஸ் ஆகுது. ஓகே. எதுக்கு சட்டையை கட்டிட்டேன்னா நிஷா? கண்ணாடி எல்லாம் வச்சிருக்காரு பாருங்க, கண்ணாடி எல்லாம் வச்சு தலையில. ஏன்னா நிஷா திட்டுவா, சட்டை இது அழுக்காயிருச்சு. இது இல்ல, அது பிளாக் கலர்ல பட்டுரும். அப்புறம் டிஷர்ட் இதாயிடும், வேஸ்ட் ஆயிடும். துண்டனா ஒரு கையிலே அப்ளை பண்ணக்கூடாது செல்வா. இன்னொரு க்ளவுஸையும் போட்டு ரெண்டு கையில நல்லா அப்படி தேய்ச்சிட்டு அப்படியே அப்ளை பண்ணா தானே இதாகும். அது நல்லாவே இருக்காது. நல்லா இருக்கும் கூட பார்ப்போம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் டைம் பார்த்துருங்க அந்த வீடியோவில் ஃபுல்லாக. ஆ, ஒரு ஜெல்லு மாதிரி வருதுங்க பாருங்க. மொதல் ஒயிட் கலர் வந்து இப்போ கொஞ்சம் க்ரீன் கலர் வந்து. ஏ போதும், நீ மாட்டு கொல கொலான்னு இழுத்துட்டு இருக்க. நீ ஹேருக்கு மட்டும் ஹெட்டுக்கும் சேர்த்தாவணும். ஷாம்பு மாதிரி அது காஞ்ச காஞ்சாதான் தெரியும். அதுதான் சொன்னேன், பின்னாடிலாம் இல்லை, முழு முழுன்னு முன்னாடியே நிறைய இருக்கு. ஐயே, ரெண்டு கையிலையும் நீங்கள் இது பண்ணி இப்படி ஒரு கையில் அமைக்கி அமைக்கி ஒரே இடத்துல தான் அப்ளை ஆகுது. ஒரு இடத்துல மட்டும் வெள்ள முடி தெரிய போகுது. ரிசல்ட் நீங்கள் பாருங்க. சும்மா கருமையாக கரு 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 கருன்னு வர போட முடியும். செல்வாக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு வெள்ள முடி இருந்தால் பரவாயில்ல. வெள்ள அடியெல்லாம் போனால் ரிச்சா அடியே போவீங்க. ஆ, பிளாக் முடியோட போவீங்க. என்ஜாய் என்ஜாய். அந்த வேலை எனக்கெல்லாம் இல்லைப்பா. நிறைய இடத்துல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமே வந்து போக போகிறாரு. இந்த இடத்துல நல்ல சொட்டையாத இருந்த இந்த பக்கம்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கு தான் சொன்னேன், ரெண்டு கை இப்படி ஊற்றி ஊற்றி எவ்வளோ நேரம் இது பண்ணுவேன். அதுதான் ரெண்டு க்ளவுஸையும் போட்டு நல்லா அதை தேய்ச்சி ரெண்டுலேயும் தேய்ச்சோம்னா முடிஞ்சது. எங்க அப்ளை ஆயிருச்சு? பின்னாடி ஒண்ணுமே காணோம். இந்த இடத்துல நான் தொடுறேன்ல, அந்த இடத்துல. அந்த இடத்துல இருந்தா நான் எப்படி தொடுவேன்? ஷாம் மாதிரி தெரிஞ்சு இப்ப காஞ்சி வச்சு போறேன். அது என்ன ஒயிட் கலர்ல வருது, எப்படி பிளாக்கா மாறும்னு தெரியல. கண்டிப்பா நான் ரிசல்ட்டை சொல்லிடுறேன். இந்த பக்கம் வெள்ள முடியலாம் அப்படியே தெரியுது. நீ என்ன தேய்க்கிறனே தெரியல. இந்த பக்கம் வெள்ள முடியும். அங்க இந்த இங்கெல்லாம் அப்படி அப்படியே இருக்கேன். அங்கெல்லாம் வாடிங்கடே, கண்ணாடி விடு அப்பாக்கு. ஓகே, நம்ம ஃபுல்லா நான் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு காட்டட்டும். அவரு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு அப்புறமேட்டு காட்டுங்க. நான் க்ளவுஸ் போட்டு நிஷா தான் அப்ளை பண்ண போறேன். சரி, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் 15 ஒரு 12 15 நிமிஷம் ஆயிருக்கும். நல்ல ரிசல்ட் கிடைக்குது. எல்லாமே பிளாக் ஆயிருச்சு. இவர்ட்ட இங்கேயும் கொஞ்சம் ஊத்திருச்சு. இங்க வருங்க, கழுத்துலயும் ஊத்தி பிளாக்ல இருக்கு. எல்லாம் சூப்பரா இருக்கு. குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்போம். வெள்ளை கலர்ல இருந்துச்சு, ஆனா பிளாக் கலர்ல வந்திருக்கு. ஆமா, முடி எல்லாமே பிளாக் ஆயிருச்சு. சரி, இப்ப நீங்க குளிங்க. ஆவி பறக்க பறக்க தண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. நீங்க தேய்ச்சிங்கன்னா ஷாம்பு போட தேவையில்ல, அதுவே ஷாம்பாக வந்து இருக்கிறது. கண்ணை முடிக்கணும், படக்கூடாது. கண்ணில் ஷாம்பு போமா லூசா? அவங்க எல்லாம் நேச்சுரல் கலர் தான். ப்ளஸ் வந்து நிஷா, எந்த கெமிக்கலும் இல்லை. அவங்க வாங்கணும்னா எப்படி வாங்கணும்? அவங்க வாங்கணும் அப்படின்னா டிஸ்கஷனில் அவங்களோட லிங்க் இருக்கு. ஃப்ளிப்கார்ட் லிங்க் இருக்கு, அமேசான் லிங்க் இருக்கு. டேரெக்டாக வாங்குற வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, வாங்கிக்கலாம். ரிசல்ட்டை காமிச்சிருவோமா? நல்ல முடியலாம், சாஃப்டாக வந்துருக்கு. அதான் கண்டிஷனர். வந்துருக்கு. எப்படி இருக்கு முடி? எதுவும் வெள்ள முடியெல்லாம் இருக்கான்னு பாரு. எந்த முடியும் இல்லை. இங்கே தான் நிறைய வெள்ள முடி இருந்துச்சு, ஆனால் இங்கெல்லாம் ஒன்றையும் காணும். இங்கே இருங்க, கருப்பாயிடுச்சு இங்கே இருந்தாலும் எல்லாமே. ஓகே ஓகே, நீங்கள் பாய் குளிச்சுட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய் பாய்.
குளிச்சுக்கிட்டே உங்க பிசினஸ் நம்மளுடைய ஃப்ரீயா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஓகே, பாய். போக கிளம்பிக்கிறது.